ஓம் சாந்தி. 7/3/2019 சக்கார முரளி என்று சத்குருவார். இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் இலாக்கா அதாவது டிபார்ட்மெண்ட் தனிப்பட்டது, யோகத்தினுடைய டிபார்ட்மெண்ட் தனிப்பட்டது. யோகத்தின் மூலம் ஆத்மா சத்துவ பிரதானமாக ஆகிறது. யோகத்திற்கு தனிமை என்பது மிகவும் அவசியமானதாகும். கேள்வி: நிலையாக நினைவில் இருப்பதற்கான ஆதாரம் என்ன? ஆடாமல் அசையாமல் நிரந்தரமான நினைவில் இருப்பதற்கான ஆதாரம் என்ன? பதில்: உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவைகளை மறந்துவிடுங்கள். சரீரமும் கூட உங்களுடைய நினைவிற்கு வரக்கூடாது. அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்துங்கள். இதுதான் முயற்சியாகும். இந்த அர்ப்பணத்தின் மூலம் நினைவின் தொடர்பை நிலையானதாக ஆக்கிவிட முடியும். குழந்தைகளாகி நீங்கள் அன்போடு தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நினைவின் மூலம் நினைவு கிடைக்கும். நீங்கள் பாபாவை நினைவு செய்யும் பொழுது பாபாவும் கூட உங்களை நினைவு செய்வார், நினைப்பார். நினைவின் மூலம் நினைவு கிடைக்கும். பாபாவும் சக்தியை கொடுப்பார். இந்த சக்தியின் மூலம்தான் ஆயுள் அதிகரிக்கும், ஆத்மா சதா ஆரோக்கியமானதாக ஆகிவிடும். பாபா சொல்கிறார், யோகம் மற்றும் ஞானம் என இரண்டு விஷயங்கள் உள்ளன. தந்தையிடம் இந்த மிகப்பெரிய பொக்கிஷங்கள் உள்ளன, அதனை குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார். தந்தையை யார் அதிகமாக நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு கரண்ட் கிடைக்கிறது, சக்தி கிடைக்கிறது. ஏனெனில் நினைவின் மூலம் நினைவு கிடைக்கிறது. இது ஒரு நியமம், சட்டமாகும், லா ஆகும். ஏனெனில் முக்கியமானது நினைவே ஆகும். தந்தை குழந்தைகளுக்கு பாடத்தை கற்பிக்கின்றார். தந்தைக்கு எந்த ஒரு விதமான ஆசையும் கிடையாது. தந்தை குழந்தைகளுக்கு சேவை செய்கின்றார். தந்தையிடம்தான் ஞானம் இருக்கிறது அல்லவா? இது தந்தை மற்றும் குழந்தைகளுக்கிடையேயான ஒரு விளையாட்டாகும். குழந்தைகளும் நினைவு செய்கின்றனர். பிறகு தந்தை வந்து சக்திகளை கொடுக்கின்றார். சிலர் அதிகமாக தந்தையை கவர்ந்திருக்கின்றனர் எனில் தந்தை வந்து லைட் கொடுக்கின்றார், சக்தி மற்றும் வெளிச்சத்தை கொடுக்கின்றார். ஆகவே தந்தையை தன் பக்கம் கவர்ந்திழுப்பதற்காக மனம் புத்தி மிகவும் சுத்தமானதாக இருக்க வேண்டும். ஞான சிந்தனை செய்வதற்கு நேரம் தேவை, அமைதியும் தேவை. யாருக்காவது சக்தி கொடுக்க வேண்டும். யாராவது நன்றாக சேவை செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அத்தகைய குழந்தைகளுக்கு எங்கேயாவது ஒரு கஷ்டம், ஒரு உதவி தேவைப்படும் எனும்பொழுது அவர்களுக்கு யோக பலம் தேவைப்படும். அத்தகைய ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டும். அந்த ஆத்மாவை நினைவு செய்ய வேண்டியிருக்கிறது. சரீரத்தை நினைவு செய்து பிறகு ஆத்மாவை நினைவு செய்ய வேண்டும். இந்த மனசா சேவை செய்யும்பொழுது முதல்ல அந்த சரீரத்தை பார்த்து, அந்த சரீரத்தினுடைய புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை பார்த்து அப்புறமா அந்த ஆத்மாவை பற்றி பாபாவிடம் சொல்ல வேண்டும். இத்தகைய யுக்தியை உருவாக்க வேண்டும். சேவாதாரி குழந்தைகளுக்கு கஷ்டம் ஏற்படுகிறது எனில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உடனே அந்த ஆத்மாவுக்காக பாபா கிட்ட பேசணும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பிறகு தன்னையும் ஆத்மா என புரிந்து கொண்டு அந்த ஆத்மாவை சிறிதளவாவது நினைவு செய்ய வேண்டும். அப்போ அத்தையே ஒரு சேவை பண்ணுறதுக்காக நீங்கள் ஆத்ம உணர்வில் இருக்கணும், பாபாவுடைய அன்பிலமும் இருக்கணும். அதுக்கடுத்து அந்த ஆத்மாவினுடைய அந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவையும் நீங்கள் மனக்கண்கள் மூலமாக பார்க்க வேண்டும். இந்த மாதிரி சேவை செய்வதற்கான ஒரு யுக்தியை தெரிஞ்சுக்கணும். இது சக்தி கொடுப்பது போலாகும். ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு கொடுக்க வேண்டும் என்பது கூட கிடையாது. நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் உணவு சமைத்தாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா சொல்கிறார், மற்றவர்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டுமெனில்
இரவிலும் கூட விழித்தெழுங்கள். அதிகாலையில் இருந்து எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு ஈர்ப்பு ஏற்படும். பாபாவும் அதாவது வெளிச்சம் கொடுப்பார். வெளிச்சம் லைட், தெளிவு சக்தி மற்றும் தெளிவை கொடுப்பார். குழந்தைகளுக்கு சக்தி கொடுப்பதுதான் தந்தையினுடைய காரியமாகும். அதிகமாக சக்தி கொடுக்க வேண்டியிருக்கும்போது தந்தை மிக அதிகமாக நினைவு செய்வார். ஆக தந்தையும் சக்தி கொடுப்பார். ஆத்மாவை நினைவு செய்து சக்தி கொடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த பாபாவும் சக்தி கொடுப்பார். பிறகு இதனை கருணை என்றும் கூறலாம் அல்லது ஆசீர்வாதம் என்றும் கூறலாம். ஆக அத்தகைய இந்த தந்தையிடமிருந்து சக்தி வாங்குவதற்காக அன்போடு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இது முக்கியமான விஷயம், நினைவுதான். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நினைவு செய்கின்றனர். இங்கு ஆத்மா பரமாத்மாவை நினைவு செய்கிறது. இந்த நேரத்தில் அனைவரும் நோயாளிகளாக இருக்கின்றனர். இப்பொழுது நோயற்றவர்களாக ஆக வேண்டும். இந்த தலைப்பையும் வையுங்கள். இன்று அடிக்கடி நோயாளிகளாக ஆகின்றீர்கள். ஆனால் நாங்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சஞ்சீவினி மூலிகையை கொடுக்கிறோம். நமது மருந்து நல்ல முறையில் காரியத்தில் பயன்படுத்தினால் பிறகு நீங்கள் ஒரு பொழுதும் நோயாளிகளாக ஆகவே மாட்டீர்கள். இந்த மாதிரி யுக்தியோட மக்களுக்கு வந்து இந்த விஷயத்தை புரியவேங்க. நாங்கள் உங்களுக்கு சஞ்சீவினி மூலிகை எனக்கூடிய மருந்து தரப்போகிறோம். இந்த மருந்தை நீங்கள் நல்ல விதமாக உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா இனிமேல் நோயே வராது, வியாதியே வராது. இந்த மாதிரி ஆத்மாக்கள்கிட்ட போய் இந்த ஞானத்தை யுக்தியாக சொல்லுங்க. சஞ்சீவினி மூலிகைங்கிறது என்னன்னாக்கா பாபாவனுடைய ஞானம். எவ்வளவு மலிவான மருந்து! 21 பிரிவுகளுக்கு, அதாவது சத்தியகம் திரேதா வரை நோய்வாய்ப்பட மாட்டார்கள். 21 ஜென்மங்களுக்கு உங்களுக்கு நோயே வராது அப்படி போய் சொல்லுங்க, அதுதான் சொர்க்கமாகும். இப்படிப்பட்ட கருத்துக்களை குறிப்பிடுத்து கொள்ளுங்கள். அனைவரையும் விட மிகப்பெரிய அழிவற்ற சர்ஜன் மருத்துவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட மருந்து கொடுக்கிறார். அதாவது நீங்கள் எதிர்காலத்தில் 21 பிரிவுகளுக்கு எப்பொழுதும் நோயாளியாக ஆகவே மாட்டீர்கள். இது சங்கம் யுகமாகும். இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டு மனிதர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த மாதிரி போய் நீங்கள் சேவை செய்யுங்க, மனிதர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், தந்தையிடமிருந்து சக்திகளை பெறுவதற்கு அதிகாலையில் எழுந்து தந்தையின் நினைவில் அமர வேண்டும். இரவில் கண் விழித்திருந்து ஒருவருக்கொருவர் சக்திகளை கொடுத்து உதவியாளர்களாக ஆக வேண்டும். இரண்டாவதாக, தனது அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் நல்ல பயனுள்ளதாக ஆக்கிக்கொண்டு இந்த பழைய உலகையும் மறந்து தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். முழுமையாக பலியாக வேண்டும். ஆத்மா அபிமானியாக இருக்கக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், உன்னுடையது என்னுடையது என்ற குழப்பத்திற்கு முடிவு கட்டி, உனது எனது இத்தகைய குழப்பத்திற்கு ஓர் முற்றுப்புள்ளி வைத்து கருணையின் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய கருணை நிறைந்தவராகுங்கள். விளக்கம், ஒவ்வொரு சமயமும் எவ்வளவு ஆத்மாக்கள் துக்கத்தின் அலைகளில் வருகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இயற்கையில் சிறிய குழப்பம் ஏற்படுகிறது, ஆபத்துகள் வருகிறது என்றால் பலதரப்பட்ட ஆத்மாக்கள் பதற்றம் அடைகிறார்கள். கருணை இரக்கத்தை யாசிக்கிறார்கள், கேட்கிறார்கள். அதனால் அப்படிப்பட்ட ஆத்மாக்களின் கூக்குரலை கேட்டு கருணையின் உணர்வை வெளிக்கொணருங்கள். பூஜ்ய சுரூபத்தின் கருண உணர்வை தாரணை செய்யுங்கள். தனது முழுமை நிலையை உருவாக்கினீர்கள் என்றால் இந்த துக்கத்தின் உலகம் முடிவுக்கு வந்துவிடும். இப்பொழுது மாற்றத்திற்கான நல்ல உணர்வின் அலைகளை தீவிர வேகத்தோடு பரப்பினீர்கள் என்றால்
உன்னுடையது என்னுடையது என்ற குழப்பம் முடிந்துவிடும். ஸ்லோகன்: வீணான எண்ணங்கள் என்ற சுத்தியால் பிரச்சனைகள் என்ற கற்களை உடைப்பதற்கு பதிலாக, வீணான எண்ணங்கள் என்ற சுத்தியால் பிரச்சனைகள் என்ற கற்களை உடைப்பதற்கு பதிலாக உயரம் தாண்டி, அதாவது ஹைஜம்ப் செய்து பிரச்சனைகள் என்ற மலையை கடந்து செல்லக்கூடியவராகுங்கள். அதனால் சதா நீங்கள் வந்து உங்கள் புத்தியில் சக்தி நிறைந்த எண்ணம், சிரேஷ்டமான எண்ணத்தை மட்டும் வச்சுக்காங்க. அந்த வீணான எண்ணங்கள் எனக்கூடிய அந்த சுத்தியின் மூலமாக அந்த பிரச்சனையை ஏன் வந்தது, எப்படி வந்தது, எதுக்காக வந்ததுன்னு அந்த கல்லை நீங்கள் உடைக்க ஆரம்பிக்கிறீங்கனாக்கா போகவே முடியாது. அதனால் அந்த கேள்வி கேட்பதற்கு பதிலாக நீங்கள் ஹைஜம்ப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.